நீங்கள் பேசியதிலிருந்து எனக்கு, நான் சாந்தா ஜெகநாதன், கிரேஸ்தோர், நீங்கள் பேசியதிலிருந்து எனக்கு நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளன. சிலவற்றை நான் கேட்கிறேன். எல்லா மதங்களும் இனிய மதங்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லா மதங்களிலும் நல்ல மார்க்கங்கள் தான். கடவுளின் படைப்பை மனிதனுக்கு சோதனைக்காக அல்ல, சந்தோஷமாக வாழ்வதற்கென்று நம்புகிறேன், வாழ்கின்றேன். கண்ணுக்கு தெரியாத மறுமையை நம்புகிறீர்கள். மனிதனால் படைக்கப்பட்ட சிலை வணக்கம் செய்தால் என்ன தவறு? தவறு ஒன்றும் கிடையாது. ஏன் நம் இஸ்லாமியம் தவறு என்று யாரும் சொல்வதில்லையே? அனைத்து கடவுளும் ஒன்றுதானே? அனைவருக்கும் ஒரு கடவுள். நாட் இஸ்லாம் மட்டும் கடவுள், ஈஸ்வரா, இயேசு, அனைத்து உலக படைப்பில் கடவுள் ஒருவன். அது யாரா வேணும் இருக்கலாமே? சிலை வணக்கம் தவறு என்று சொல்லக்கூடாது. அது என்னுடைய தனிப்பட்ட இது. தெரியாத ஒரு சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பிக்கொண்டு இருப்பதை விட இவ்வுலகத்தில் வாழும் போது நல்லவர்களாக தர்ம வழியில் வாழ்ந்து கடவுள் அதை பார் கடைபிடிப்பவன் தான் நியாயமான மனிதன். எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுதான் நல்லதென்று நான் நம்புகிறேன். அவரவர்களுடைய வேதத்தில் அவரவர்களுடைய வேதத்தை மதத்தை உயர்வாகவும் வேதத்தையும் மதித்து வாழ வேண்டியது, அவரவர் பேணி காப்பது வேண்டியதுதான். இப்படி நாம் இப்படி பொது மேடைகள் பேசியோ கேள்வி என்ன கேள்வி என்னன்னு மட்டும் கேள்வி சாராம்சத்தை கேள்வியை சொல்லுங்க. இதுதான் கடவுள் எங்க இங்கதான் இருக்காரு. நாம தான் கடவுள். நம்ம கூட கடவுள் உலகத்தை படைக்கிறோம், அதுக்கு நம்ம கடவுளா? காணாத கடவுளுக்காக சண்டை பிடிக்கிறத விட நம் இந்தியாவில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இளைய தலைமுறையில் முஸ்லீம் வேற, இந்து வேற, கிறிஸ்டின் வேறன்னு ஏன் மத மாற்றத்தை ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தாம அனைவரும் ஒற்றுமையாய் வாழலாம் என்று நினைக்கிறேன். இதுல என்ன உங்களோட ஒப்பீனியன்? ஒவ்வொரு மதமும் இப்படியே உயர்வாக பேணி காத்தல் வேண்டியது. பேசிக்கொண்டே இருந்தால் ஒற்றுமை வளராது. ஒவ்வொரு மனிதனும் இதை உணர்ந்து நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய அதாவது நன்றி. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத மறுமை, சொர்க்கம், நரகம் என்று நம்புவதை விட இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறிட்டா போதுமே, அது உலகத்துக்கு சேமம் தானே, நம்ம எல்லாரும் ஒரு கடவுளை வணங்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல அவங்க கேட்கிறாங்க. முதல்ல விளங்கிக்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையை விளங்கிட்டு அந்த கேள்வி வராது. இந்த அடிப்படையை இப்ப நான் சொன்ன அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்க என்று சொன்னா இந்த கேள்விகளே வராது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதர்களுடைய பாவங்களை ரெண்டு கூறாக இஸ்லாம் பிரிக்கிறது. ஒரு கூறு என்னன்னு கேட்டா, இறைவனுக்கு மனிதன் செய்கிற பாவங்கள். இன்னொரு கூறு, மனிதனுக்கு மனிதன் செய்கிற பாவங்கள் என்று இரண்டு கூறாக இஸ்லாம் பிரிக்கிறது. இந்த இரண்டு கூறா பிரித்துவிட்டு இறைவனுக்கு செய்கிற கடமைகள் இருக்கு பாரு, அதுல நீ குறை செய்தால் இறைவன் உன்னை நாடினால் மன்னித்து விடுவான். இப்ப தொழுகிறது இருக்கு, தொழுகை, பிரேயர், அது கடவுளுக்கு செய்யற கடமை. அதை நான் செய்யலன்னா கடவுளுக்கு குற்றவாளி. உங்களில் யாருக்கு நான் குற்றவாளி இல்லை. அதனால எனக்கும் கடவுளுக்குள்ள ஒரு மேட்ரு, நோன்பு என்று ஒரு வணக்கம் இருக்கிறது. இது நான் கடவுளுக்காக நான் பசியா இருக்கிறேன், இருந்தால் எனக்கு நன்மை கிடைக்கும், இல்லைன்னா கடவுளுக்கு எனக்கும் உள்ள மேட்ரு. இந்த ரெண்டு குற்றத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது, கடவுளுக்கு செய்கிற தவறுகளை கடவுள் நாடினால் மன்னித்து விடுவார். மனிதர்களுக்கு நீ அநீதி இழைத்தால், தவறு செய்தால் கடவுளாகிய நான் மன்னிக்க மாட்டேன், அந்த மனுஷன் மன்னித்தால் தான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். மனித நேயத்தை கடப்புடி கடப்புடின்னு சொல்வதை விட நமக்கு மேல உள்ள ஒரு சூப்பர் சக்தியே மனித நேயத்தை வலியுறுத்தினான் நினைக்கும் பொழுது கூடுதலாக கடப்பிடிக்க முடியும். எந்த அளவுக்கு எங்களுடைய மார்க்கம் சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் செய்கிற தவறுகளை சின்ன தவறு வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறது. ஏமாத்தல, அவன் விரும்பித்தான் தந்தான், கொடுக்காம இருக்கிறது. இந்த வாங்கின கடனை கொடுக்காமல் ஒருவன் மரணித்து விட்டால் இவனால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். நான் கடன் வாங்கியிருக்கிறேன், கடன் எனக்கு தந்தவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். மறுமை நாள் விசாரணையில
அவன் கடன் கொடுத்தவன் அங்க வழக்கு எழுப்புவான், இறைவா எனக்கு வாங்கின கடனை இவன் தரல அப்படின்னு வழக்கு எழுப்பினால் அங்க இறைவன் என்ன செய்வான்னு கேட்டா, நான் செய்த நல்லறங்களுக்கு தர வேண்டிய கூலிய அவனுக்கு கொடுத்துருவானான். இந்த கடன் என்ற ஒரு சின்ன தவறுக்கு கூட கடவுள் எப்படி பனிஷ்மெண்ட் பண்றாருன்னு கேட்டா, உன்னுடைய ஆன்மீக நடவடிக்கை எல்லாம் அழிஞ்சு போயிரும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள், ஏனென்றால் அந்த பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கு மத்தியில திரை கிடையாது. நான் ஒருத்தன் அநியாயத்துக்கு அடிக்கிறேன், இது பள்ளி மாசலுக்கு போய் தொழுவாம இருக்கிறான அதை விட பெரிய தப்புனிச்சலாம் சொல்லுது. ஏன்னு கேட்ட, நான் ஒருத்தன் அடிச்சுட்டேன்னு சொன்னா அவன் என்னை மன்னிக்காத வரை படைத்த இறைவன் மன்னிக்க மாட்டான், நரகம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. நான் ஒருத்தர் கலப்பட மன்னி பத்து பேரை சாவடிச்சுட்டேன் உணவு பொருள், அந்த பத்து பேருக்காகவும் இறைவன் கணக்கு தீர்ப்பான், அதுக்கு மன்னிப்பு கிடையாது. அப்ப சில மதங்கள்ல மனித நேயத்துக்கு எதிரான பாவங்களையும் கடவுள் மன்னிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்கிறது. நம்ம கொள்ளை அடிச்சுட்டு போய் உண்டியல்ல காசு போடுறதுலாம் எங்களுக்கு தெரியும், கள்ள நோட்டு அடிச்சுட்டு அதுல ஒரு பர்சன்ட் கடவுளுக்கு கொடுக்கலாம், அதெல்லாம் காணிக்க போறோம் அப்படி நீங்க இல்லைன்னு சொல்லலாம், காணிக்க கொடுக்கறவன எங்களுக்கு தெரியும். தப்பான வழி சாராயம் காய்ச்சறவன், ஊரை ஊர அடிச்சு ஒலையில போட்டவன், அடுத்த கொஞ்சம் அபகரிச்சுக்கிட்டவன்லாம் ஒரு ஷேர் உண்டியல்ல போட்டா நம்ம கணக்கு தீந்துரும் நினைக்கிறான். அதுவாக இருந்தால் மனித நேயத்தை கெடுக்கும். இஸ்லாம் என்ன பண்ணுது என்று கேட்டா, கடவுளுக்கு செய்யறதை விட மனுஷனுக்கு செய்யறது தான் நான் முக்கியத்துவமா கருதுறேன், அதுல மிஸ்டேக் பண்ணுனா உன்னுடைய மர்ம வாழ்க்கை பாழாயிரும். இன்னைக்கு வந்து ஒரு திருமணத்துக்கு 1 கோடி ரூபாய் ஒரு முஸ்லீம் கிடைக்கிறது கீழக்கரை பகுதியில், எங்கள் பகுதியில லட்சக்கணக்கில் வரதட்சணை. ஒரு இளைஞன் வாங்க மாட்டேங்கிறான், ஏன் வாங்க மாட்டேங்கிறான், அவனை வாங்க கூடாதுன்னு சொல்ற சட்டம் இருக்கு அந்த நாட்டில் கிடையாது, வரதட்சணை ஒழிப்பு சட்டம் எல்லாம் கேட்ல தான், ஒருத்தரையும் தண்டிக்க இயலாது, குறு பண்ண இயலாது. கடவுளுக்கு பயந்துதான் இன்னைக்கு 10,000-க்கு மேற்பட்ட வரதட்சணை ஒழிப்பு திருமணங்கள் நடந்திருக்கிறது எங்க சமூகம் நாங்க பாக்குறோம். ஆகா நம்ம வாங்கினா கடவுள் கேட்பாரு, இந்த வரதட்சணை வாங்காம இருந்து மனிதநேயத்தை கடைபிடிக்கிறான அதுக்கு என்ன காரணம், கடவுள் இதை தப்புன்னு சொல்லியிருக்கிறாருங்கிற அச்சம் தான் காரணம். இல்லைன்னா இந்த உலகத்துல எல்லாரும் வாங்குறவங்க நானும் வாங்கிட்டு போறேன். ஏன் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க வரதட்சணை ரொம்ப வாங்குறோம் யாருன்னு கேட்டா படித்தவன் தான் வாங்குறான், படிக்காதவர்கள் தான் தங்கமான மக்களா இருக்கிறாங்க. படித்தவர்களை எடுத்துக்கிட்டா டாக்டருக்கு ஒரு ரேட்டு, அவர் இன்ஜினியருக்கு ஒரு ரேட்டு, அதிகமான வரதட்சணை கேட்கறவன் யாருன்னு கேட்டா அதிக புத்திசாலி கேட்கறான். அவன் அந்த புத்திசாலித்தனம் வரதட்சணை வாங்குறது தப்புன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, அவன் எது அவனை மாத்து, நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் வேணாங்கிறான், வாங்காத. இப்படி சொல்லித்தான் வாங்கிய வரதட்சணையை நீங்கள் எந்த சமுதாயத்தில் திருப்பி கொடுக்க சொல்லி முடியுமா அவங்களால. இன்னைக்கு 1,000-க்கு மேற்பட்ட வரதட்சணை வாங்கின திருமணங்கள்ல வந்து திருப்பி கொடுக்க நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துருக்கோம், அவர்களாம் ஏன் கொடுத்தான். மனித நேயத்தை கடைபிடிக்கிறதுக்கே ஒரு மதம் காரணமா தூண்டுதலா இருந்தா அது எப்படி நீங்க வெறுப்பீங்க. மனித நேயத்தை தடுத்தா வெட்டு குத்து கொள்ளு அடிச்சுக்கிட்டு சாவுன்னா நீங்க சொல்லலாம். இஸ்லாம் என்ன பண்ணுது எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து மனித நேயத்தை கடைபிடிக்க சொல்லுது. நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய பள்ளி வாசல் அதான் எங்களுக்கு எல்லாம் சிறந்த பள்ளி வாசல்ல 2வது இடத்துல இருக்கிற ஒரு பள்ளி வாசல். அந்த பள்ளி வாசலை கடந்து ஒரு யூதருடைய பிரேதம் சவம் ஜனாசா ஊர்வலம் போகுது. நபிகள் நாயகம் எந்திரிச்சு நிக்கிறாங்க, ஒரு சவத்துக்கு எந்திரிச்சு நிக்கிறாங்க, அவர் யூதருடைய சவம். நபிகள் நாயகம் சொன்னாங்க அது ஒரு உயிர் தானே, இப்படி ஒரு மதம் மனித நேயத்தை சொல்லி தரும் போது அது என்ன காரணத்துக்கு நிராகரிப்பீங்க. அவனா இன்னைக்கு பாக்குறோம் பெரிய தேசத்தினுடைய ரகசியங்களை காட்டி கொடுக்கறான், நீங்க நேர்மையா நேர்மைன்னு சொல்றீங்க, தேசத்தினுடைய ரகசியங்களை காட்டி கொடுக்கறவன் எது காட்டி கொடுக்கறான், ஒரு பாட்டில் விஸ்கிக்கு காட்டி கொடுக்கறான், ஒரு 500 ரூபாய் ஒரு காந்தி தாத்தா கட்டுக்கு காட்டி கொடுக்கறான், அல்லது ஒரு பொம்பளை கண்டை காட்டினோட காட்டி கொடுத்துறான். அப்ப இவன் நம்ம வாழ்ற நாட்டுக்கு துரோகம் செய்யறமே நினைக்காம காட்டி கொடுத்தான், அதுக்கு என்ன காரணம், காட்டி கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க, எவனுக்கு தெரிய போகுது, என்ன கிழிச்சிருவாங்க, இதுதான் காரணம். அப்படி உன்னை நம்பணும்னு சொன்னா நம்ம இதை செஞ்சா கடவுள் கேட்பான், அரசாங்கத்தை ஏமாத்தலாம், கடவுளை நமக்கு ஏமாத்த முடியாது, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி நான் ஒரு கலப்படம் பண்றான், ஒரு வியாபாரி கடவுள் வேணான்னு சொன்னார்னு பயந்து அவன் தடுத்துக்கிட்டான்னு சொன்னா அவன் ஒழுங்கான வியாபாரியா இருப்பான், அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு கலப்படம் தவிர்க்க நினைச்சான்னு சொன்னா ஏமாத்த முடியாது, ஏமாத்திக்கிறான், கடவுளை ஏமாத்த இயலாது. அப்ப இந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா,
ஃபர்ஸ்ட் முன்னுரிமை, முதல் முன்னுரிமை வந்து மனித உரிமைகளுக்கு தருகிறது, மனித நேயத்திற்கு தருகிறது. அதுல கை வச்சிடாதப்பா, எனக்கு செய்யறதுல குறை செஞ்சாலும் பரவாயில்லை, மனுஷனுக்கு செய்யறதுல கேடு வச்சுட்டு வந்துடாதப்பா என்று சொல்லி இஸ்லாம் சொல்கிறதுனால அதை விட்டுட்டா தான் மனித நேயம் வருங்கிறது கிடையாது. இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறதுனால தான் மனித நேயம். முஸ்லீம்கள் யார்த்தையாவது நீங்கள் மனித நேயத்தை காணவில்லை என்று சொன்னால் அவங்க இஸ்லாத்தை கடைப்பிடிக்காதனால காணவில்லை. நீங்கள் இப்ப கூட வேறுபடுத்தி பார்க்கலாம், தண்ணி அடிக்கிற ஒழுக்கம் இல்லாத முஸ்லீம்களை விட ஒழுக்கமாக நடக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட கூடுதலான மனிதாபிமானம் இருப்பதை இன்றைக்கும் நீங்க என்ன செய்யலாம், காணலாம். இது ஒண்ணு வழங்கிக்கிறணும். அப்ப கடவுள் விஷயத்திலையும் சொன்னாங்க, அவங்க யார அல்லாவத்தான் வணங்கணும்னு சொல்றீங்க, யாரை வேண்டாலும் வணங்கிட்டு போக வேண்டியதானே, அவங்கவுங்க எதை வேண்டாலும் வணங்கிக்க வேண்டியதான, சிலையை கூட வணங்கினா என்னன்னு கேட்டாங்க. நாம என்ன சொல்றோம்னு கேட்டா, அல்லாண்டவனு நீங்க முஸ்லீம் கடவுள்ங்கிறீங்க, அல்லாண்டு சொல்ல வேண்டிய இறைவன் சொல்லிக்கிறீங்க. இஸ்லாம் வந்து என்ன அல்லாண்டு ஒரு ஆள் உருவாக்கி உங்களுக்கு சொல்லல, அரபு மொழியில நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்சதுனால அரபில தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்கிறார். தமிழ் மொழியில நீங்க சொன்னா இறைவன் போங்க, ஒரே இறைவன் போங்க, என்னமோ அல்லாண்ட ஒரு ஆளுக்கு பேருன்னு நினைச்சுக்கிட்டீங்க, சூப்பர் பவர் அவ்வளவுதான். அல்லாண்டா யாருன்னு கேட்டா, அகில உலகத்தையும் படைத்து காத்து பரிபாலிக்கிற ஒரு சூப்பர் சக்திக்கு அரபு மொழியில அல்லான்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். தமிழ் மொழியில அந்த சொற்களை எல்லாம் நம்ம வந்து அத வீரியத்தை குறைச்சிக்கிட்டோம். எந்த அளவு குறைச்சிக்கிட்டோம், கடவுள்ங்கிற வார்த்தை அதை கூட என்ன செய்யறோம்னு கேட்டா தன்னுடைய கட்சி தலைவனுக்கு பயன்படுத்தணும். கடவுள்ங்கிற ஒரு சொல்லு நம்மளை படைச்சு காக்கிற ஒரு சூப்பர் பவருக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சொல்ல ஒரு கட்சி தொண்டன் தன்னுடைய தலைவருக்கு போஸ்டர் வைக்கிறான், கடவுளே வருகிறான், இறைவாங்கிறான், அரசனை பிடிச்சிட்டு இறைவான்னு சொல்றான், தெய்வம்ங்கிறான், குருவம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியரை தெய்வம்ங்கிறான், அதே மாதிரி மனிதர்களை தெய்வம்ங்கிறான். அதுக்கு ஈக்குவலான ஒரு சொல் பஞ்சத்தின் காரணத்தினால சொல்லு இருக்குது, அந்த சொல்லை செதைச்சு விட்டோம். அவ கடவுள்ங்கிற சொல்லு, இறைவன்கிற சொல்லை எல்லாம் நம்ம யாருக்கு வேணாலும் பயன்படுத்த ஆரம்பிச்சதுனாலதான் அல்லாங்கிற சொல்லையே முஸ்லீம்கள் பயன்படுத்துறாங்களே தவிர அல்லாதான் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு கடவுளுங்கிறீங்க இல்ல, அது ஓகே. அதே நேரத்தில் இஸ்லாம் எதை மறுத்துதுன்னு கேட்டா, கடவுளுக்கு சிலை வணக்கத்தை நீங்க நியாயப்படுத்தி சொன்னீங்க, சிலை வணங்கினா என்னன்னு சொல்லி. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களை ஒருத்தர் படம் போடுறாரு, எப்படி போடுறாருன்னு கேட்டா, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கு நேர் மாத்தமா ஒரு அசிங்கப்படுத்துற கோலத்தில் உங்களை வந்து படம் போட்டிருக்காரு, அடப்பா விதானா, ஏன்டா இந்த மாதிரி என்னை வரைஞ்சிருக்கேன்னு கேட்பீங்க. அப்ப உங்களை ஒரு படம் போடும் போது கூட உங்களுடைய நேச்சுரல் வரல என்று சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. கடவுளை படம் போடுவதா இருந்தா நீங்க வந்து அவனுக்கு பிடிக்காத வடிவமா இருந்தா என்ன கோபம் வரும், அதுக்குத்தான் வேணாங்கிற கடவுள்னு நீங்க ஒரு அவனை பார்த்ததில்லை, யாரும் பார்க்காத ஒண்ணுக்கு எதுக்கு வடிவம் கொடுக்குறீங்க, அது கடவுளுக்கு பிடிக்காது. நம்ம வடிவத்தை நமக்கு தந்தாதான் நம்ம ஒத்துக்குருவோம், நம்ம வடிவத்துக்கு மாத்தமா எனக்கு ரெண்டு கொம்பு வச்சு என்ன வடிவம் போட்டீங்கன்னா எனக்கு கோபம் வரும், ஆனா எனக்கு கொம்பாடா இருக்குன்னு கேட்பீங்க. அப்ப மனுஷனே இந்த மாதிரி இதெல்லாம் வெறுக்கிறாங்க கூடிய நேரத்துல கடவுள் எப்படி இருப்பான்னு நீங்க பாக்கலங்கும் போது எதுக்கு கடவுளுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கணும், இது ஒரு லாஜிக், இது ஒரு அறிவுபூர்வமான கேள்வி, அதுக்காக தான் சொல்லப்படுதே தவிர நீங்க வணங்க கூடாதுன்னு சொல்லல. இஸ்லாத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு சொல்லப்படுது, விமர்சனம் பண்ணுவதற்கு சொல்லப்படுற, சாய்பாபா பத்தி கூட கேட்டாங்க, அது நம்ம சொல்ல மாட்டோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்க வரும் பொழுது இதுதான் இஸ்லாத்தின் நிலை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு முஸ்லீம் என்ற வட்டத்தில் இருக்கக்கூடியவன் அவன் கடவுளுக்கு உருவம் கொடுக்க கூடாது. அந்த வட்டத்தில் வராதவர்களையும் வற்புறுத்தலமா, வற்புறுத்தல, அதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். எல்லாருக்கும் திணிக்கணும்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, மத மாற்றம்ன்றது நீங்க பயன்படுத்துனீங்க, மத மாற்றத்துக்குலாம் இது நடத்தவே கிடையாது, மத மாற்றம் பண்றதுக்காக நடத்தணும், எல்லாம் வாங்கினவங்களை கூப்பிடுறோம், புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க எங்களை புரிஞ்சுக்கிறீங்க, நாளைக்கு நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க, இந்து மதத்திலிருந்து நடத்துங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தை நடத்துங்க, நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா கசப்பு நீங்கும். எங்கள்கிட்ட வரதட்சணை பத்தி கேட்டாரு, எவ்வளவு பேர் திருந்த வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ஒரு நல்லிணக்கத்துக்கு தான் இது நடக்கிறோங்கிற விளையிட்டா குழப்பம் இருக்காது, உங்களுக்கு சந்தேகங்கள் வர வாய்ப்பு இல்லை. நீங்க மதமாற்றம் நினைச்சுக்கிட்டு பாத்துக்கிறீங்க, அதான் கோளாறு காரணம்.